ஈசா சார்பில் நாளை 10ஆம் தேதி திருச்சியில் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள். ஒருங்கிணைப்பாளர் சுவாமி நகுஜா பேட்டி. ஈசா கிராமோத்வசம் திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்படும் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் திருச்சியிலுள்ள சந்தானம் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு திருச்சியில் இன்று நடைபெற்றது. இதில் ஈசா கிராமோத்சவம் குழுவின் கழக ஒருங்கிணைப்பாளர் சுவாமி நகுஜா செய்தியாளர்களிடம் கூறியதாவது. வணக்கம், என் பேர் சுவாமி நகுஜா. நான் ஈஷா யோக மையத்தில் முழு நேர தன்னர்வ தொண்டராக இருக்கிறேன். இந்த கிராமோற்சவத்தோட கள ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கிறேன். இந்த கிராமோற்சவம் ஆகஸ்ட் 12-13ஆம் தேதிகளில் ரொம்ப வெகு சிறப்பாக தென்னகம் முழுவதும் தொடங்கப்பட்டது. இன்றைக்கி வந்து அடுத்த நிலைக்கு வந்திருக்கோம், டிவிஷனல் மேட்ச்சுக்கு வந்திருக்கிறோம். இப்போது திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர் இந்த மாதிரி மாவட்டங்கள்லேருந்து அணிகள் வந்து கலந்துக்கிறாங்க. இதில் 600க்கும் மேற்பட்ட பிளேயர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. இதில் இங்கே நடக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம சந்தானம் வித்யாலயா பள்ளி வளாகத்தில் இது நடக்குது. இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்கு மாண்புமிகு அமைச்சர் கே நேரு அவர்கள் வந்து இது கலந்துட்டு இந்த விழாவை வந்து சிறப்பிக்க இருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கான வாலிபால் போட்டி, ஆண்களுக்கான கபடி போட்டி, பெண்களுக்கான கபடி போட்டி இங்கே நடக்குது. இது பிற்பகலுக்கு மேலே பொதுமக்களுக்கான விளையாட்டு போட்டிகள் எல்லாமே நடக்கும். யாராவது பார்க்க வர்றாங்களோ அந்த விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்க முடியும். இதுக்கான அனுமதி இலவசம், அவங்களுக்கும் அட்ராக்டிவ் ப்ரைஸஸ் எல்லாமே இருக்குது. இதில் வின் பண்ணுற டீம் வந்து 23ஆம் தேதி செப்டம்பர் 23ஆம் தேதி கோவையில் ஈஷா யோக மையம் ஆதியோகி வளாகத்தில் இறுதிப் போட்டிகள் சிறப்பு விருந்தினர் மற்றும் சர்க்குரு முன்னிலையில் வெகு சிறப்பாக நடக்க இருக்குது. இதில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான அனுமதி முற்றிலும் இலவசம். அதே மாதிரி இப்போ நாளைக்கு நடக்கிற டிவிஷன் மேட்ச்க்காகட்டும், இந்த ஃபைனல்ஸ்க்கு வர வின் பண்ணி வர டீமுக்காகட்டும், அவங்களுக்கான அகாமடேஷன், ஃபுட்டு, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஈசா யோக மையம், இந்த கிராம உற்சவம் டீம் வந்து அதை பேர் பண்ணிக்கும். இது ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகள் நடந்துட்டுருக்கு. இது முக்கியமாக பத்திரிகையாளர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வச்சுருக்குறீங்க. இது மக்கள் கொண்டு போய் சேர்த்துருக்குறீங்க. இது கிராமத்தணிகள் வந்து விளையாடுது. இவ்வளோ நாள் எவ்வளோ போட்டிகள் நம்ம பார்த்துருப்போம், இது கிராமத்தணிகள் வந்து விளையாடுறத வந்து பார்க்கலாம். அவங்களையும் ஊக்குவிக்கலாம். அவங்களுக்கும் இந்த விளையாட்டு வந்து வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கணும்னு தான் இந்த ஒரு தொழில்நோக்கு பார்வையில் தான் சர்க்குரு அவங்க இது தொடங்கியிருக்கிறாங்க. இது ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. மேலும் மேலும் அடுத்தடுத்த நிலைகளுக்கான போட்டிகளுக்கு மக்களுக்கு இது கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னா எல்லாருமே இதில் கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நமஸ்கார்.